ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முலாம்பழம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வெளியில் வந்து இந்த மாதிரி எல்லோயிஷ் கலரில் இருக்கணும், அப்போ தான் நல்லா வந்து பழமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை வந்து 2 equal halves நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கிர்னி பழம், வெள்ளாம்பழம் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. பட் இங்கிலீஷில் இதோட பேர் வந்து மஸ்க்மெலன். ஸோ இதை வந்து நம்ம இந்த சம்மரில் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது, அவ்வளோ குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு. ஸோ இந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம பால் போட்டு அடித்து நம்ம வந்து ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். நிறைய ஜூஸ் ஷாப்பில் கிடைக்கும், நம்ம வீட்லேயும் நம்ம செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஈஸியாக மெஸ்ஸி ஆகாமல் ஈஸியாக கட் பண்ணுறது எப்படி அப்படின்றத தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் விதைகள் இருக்கும். ஸோ இந்த விதைகளை வந்து நம்ம தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த விதைகள் வந்து நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த முலாம்பழமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள ஒரு பழம் தான். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட்டு, இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ஃப்ரூட் இது. ஸோ இதை வந்து இந்த விதைகளை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். லேட்டர் இந்த விதைகளை நீங்கள் வந்து வெயிலில் நல்லா ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா காய வச்சு அதை வந்து பவுடர் ஆக்கி நம்மளோட ஸ்கின்னில் அப்ளை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஷைனியாக இருக்கும் நம்மளோட ஃபேஸு. இந்த விதைகளை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி ரெண்டு பக்கமும் உள்ள விதைகளை நான் எடுத்துட்டேன். இப்போது பாருங்கள், ஒரு பழத்துலேருந்து மறுபடியும் அதை 2 வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். நான் இப்போ எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, வந்து கிச்சன் மெஸ்ஸி ஆகாது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டக்கு டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும். ஸோ அதையும் வந்து 2 halves மறுபடியும் பிரிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி நடுவில் கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு ஹோலாக வந்து நீங்கள் எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நழுவிட்டு வரும், தெரியுதா உங்களுக்கு? முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோ மோஷனில் போட்டு காட்டியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கட் பண்ண முடியும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பழம் இது. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த பழம் யூஸ் பண்ணி ஜூஸ் எப்படி போடுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகழகாக கட் ஆகிருக்கு. அண்ட் நம்ம கையும் ரொம்ப மெஸ்ஸி ஆகலை, கிச்சனும் மெஸ்ஸி ஆகலை, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம முடித்தாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஒரு 4 இல்லை டூத் பிக்கோ வச்சு கொடுத்தா அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணி அவங்களையும் யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்பெண்டிங். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.